நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியிலே காஞ்சி மகா பெரியவருடைய வாழ்க்கையில நிகழ்ந்த அற்புதங்களை நான் கடந்த சில நாட்களாக சிந்திக்க தொடங்கியிருக்கிறேன். அந்த வகையில் இன்றைக்கு ஒரு அற்புதம் ஒன்றை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன். திருக்காட்டுப்பள்ளி என்று தஞ்சாவூருக்கும் திருவாரூருக்கும் நடுவிலே ஒரு ஊர் இருப்பதை நாம் அறிவோம். அந்த திருக்காட்டுப்பள்ளியிலே மகா பெரியவர் அவர்கள் தங்கியிருந்த சந்தர்ப்பத்திலே அங்கே நிகழ்ந்த ஒரு அற்புதம். இந்த இடத்துல நான் இன்னொரு கருத்தையும் சொல்லணும். பொதுவா பெரியவர் அவர்கள் காஞ்சி மடத்தை சார்ந்தவராக இருந்தாலும் கூட அவர் இந்த பாரத தேசம் எங்கும் சுற்றி வந்தார். அவரை பற்றி சொல்லும் பொழுது அழுத்தமாக ஒரு கருத்தை சொல்வார்கள், இந்த பாரத தேசத்திலே அவர் பாதம் படாத இடமே இல்லை என்று சொல்லுவார்கள். அதை பற்றி பெரியவர்கிட்ட கேட்டால் அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, ஒரு சன்னியாசிக்கு ஒரு ஊர்ல ரெண்டு நாளைக்கு மேல இருக்கக்கூடாது. ஒரு நல்ல சன்னியாசி ரெண்டு நாள், மூன்றாவது நாள் இருந்தால் அந்த ஊர் அவனுக்கு ரொம்ப பிடிச்சு கொடுத்துன்னு அர்த்தம். ஒரு விஷயம் ரொம்ப பிடிக்கிறது தனக்கு என்று சொன்னாலே அவன் சன்னியாசி கிடையாது, எல்லாவற்றையும் துறந்தவன் அல்லவா. ஆகையினால் ரெண்டு நாளைக்கு மேலே ஒரு ஊரில் இருக்கக்கூடாது, அவன் போய்கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்னு சன்னியாசியினுடைய கடமையை சொல்லும்பொழுது இந்த கருத்தை சொல்லுவார். அடுத்தது அவர் ஒரு மடாதிபதி, அவருக்கு வந்து மடத்து கடமை என்று ஆதிசங்கரர் வந்து வகுத்து கொடுத்திருக்கிறார். மக்களை வந்து வேத நெறியிலே நடக்க செய்வது, நல்ல கருத்துக்களை சொல்லுவது, பக்தியை வளர்ப்பது, இயற்கையை சமன் செய்வது, இப்படி அவர் வந்து மடத்துக்கென்று நிறைய கடமைகளை வகுத்து மக்களை சந்தித்து மக்களை நல்வழிப்படுத்துகின்ற ஒரு குரு ஸ்தானத்தில் நீ இருக்க, அதெல்லாம் செய்யணுங்கிறதுக்கு தான் அந்த மடம் ஸ்தாபிதம் செய்யப்பட்டிருக்கிறது. ஆகினால ஒரு பக்கம் நல்ல சன்னியாசியாக, இன்னொரு பக்கம் நல்ல மடாதிபதியாக அவர் வந்து யாத்திரை மேற்கொண்டவராகவே இருந்தார். அப்படி அவர் யாத்திரை மேற்கொண்ட தருணத்திலே திருக்காட்டுப்பள்ளியில் தங்கியிருக்கும் போதுதான் இன்றைக்கு இப்பொழுது நான் சொல்ல போகிற ஒரு சம்பவம் நிகழ்ந்தது. அவர் ஒரு மடாதிபதியாக வேதம் சொல்லுகின்ற பிராமணர்களுக்கு குருவாக இருந்தாலும் கூட ஒரு சன்னியாசியாக இந்த உலகத்தவர்கள் அத்தனை பேருக்கும், இதில் மதமே கிடையாது, ஜாதி கிடையாது, மதம் கிடையாது, குலம் கிடையாது, அனைவருக்கும் பொதுவானவராக, சொல்ல போனால் சகல உயிர்களுக்கும் பொதுவானவராக அவர் விளங்கினார். பெரியவரை பற்றி சொல்லும் பொழுது அவர் வந்து பிராமணர்களுக்கான குரு நமக்கெல்லாம் இல்லை என்பது போல ஒரு துணி சிலரிடம் இருக்கிறது, அது தவறு. அதுக்காக நான் இதை சொல்றேன், அவர் பிராமணர்களுக்காக மடாதிபதியாக அவர் பிராமணர்களுக்கு பொதுவானவர், ஆனால் சன்னியாசியாக அவர் அனைவருக்கும் பொதுவாக நடந்து கொண்டார், சிந்தித்தார், செயல்பட்டார், பாரபட்சம் இல்லாமல் தன் வாழ்நாள் முழுக்க நடந்து கொண்டார். அப்படித்தான் இப்பவும் நான் சொல்ல போற அதிசயத்திலையும் நடந்தது. திருக்காட்டுப்பள்ளியிலே தங்கி இருக்கும் பொழுது அங்க இருக்கக்கூடிய அந்த ஊரை சேர்ந்த சண்முக முதலியார் அப்படிங்கிறவர் மடத்திற்கு நிறைய உதவிகள் செய்தார். அதாவது மடம்னு சொன்னா மடத்துல பசுபாடு இருக்கு, ஒட்டகம் இருக்கு, யானை இருக்கு. ஒரு மடம் ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போகும்போது முதல்ல யானை போகும், பின்னாடி ஒட்டகம் போகும், அப்புறம் ரிஷபம் காளமாடு போகும், அதுக்கப்புறம் அம்பாளுக்கு பால் தருகிற பசு போகும். இப்படி அவைகள் வருகிறது என்று சொன்னால் மடம் வருகிறது என்று பொருள். இவைகளை எல்லாமும் பாதுகாக்கிற, இவைகளை எல்லாமும் பேணுகிற ஒரு கடமையும் மடத்துக்கு உண்டு. இந்த ஒட்டகம், யானை, ரிஷபம், பசு இவைகளுக்கெல்லாம் அந்த ஊர்ல தங்கி இருக்கும் பொழுது அவைகளுக்கான உணவு செலவை எல்லாம் முதலியார் அவர்கள் ஏற்றுக்கொண்டார். அதை தனக்கு கிடைத்த ஒரு வாய்ப்பாக, பாக்கியமாக அவர் கருதினார். அப்படியே மடத்து சமையலுக்கு தேவையான விறகு இருக்கிறது அல்லவா, அந்த விறகையும் அவர் வந்து வாங்கி கொடுத்து அவர் வந்து பெரிய உதவியாக இருந்தார். இதுல என்னன்னாக்கா, முதலியாருடைய மனைவிக்கு தீராத வயிற்றுவலி, எல்லா வைத்தியரிடமும் காட்டியாகிவிட்டது. வைத்தியம் பார்த்தா ஏதோ தற்காலிகமா சரியாகும், ஆனா திரும்ப வயிற்று வலி வந்துடும். இது வந்து ஒரு சாபம் போல
கருத வேண்டிய ஒன்றாகிவிட்டது. மருந்துக்கு கட்டுப்படாத ரோகம் இருக்கே, அது வந்து அது ஒரு பாவம், நீ இதில் கஷ்டப்படணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம். ஒரு கிருமி தான் வியாதிக்கு காரணம். அந்த கிருமி செத்து போயாச்சுன்னா அந்த வியாதியும் போயிடணும் இல்லையா? அதனால் சில நேரங்களில் சில மனிதர்கள் வரையில் சில ரோகங்கள் கட்டுக்கே அடங்காது. அந்த ரோகத்தினாலே அவர்கள் சிரமப்படணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சரியான காரணம், காரியம் இதெல்லாம் அதன் பின்புலத்தில் இருக்கும். அதை நம்ம அதை நோக்கி போனால்தான் அவர்கள் என்ன பாவம் செய்தார்கள், எந்த பாவத்தின் காரணமாக அவர்களுக்கு அந்த துன்பம் ஏற்பட்டது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். எல்லா வியாதிகளையும் மருந்தால் மட்டுமே குணப்படுத்தி விட முடியாது. ரொம்ப பேர் வந்து வயிற்று வலி தாங்க முடியாமல் தற்கொலை செய்து கொண்டவர்கள் எல்லாம் உண்டு. கிட்டத்தட்ட அப்படி ஒரு நிலையில தான் சண்முக முதலியாருடைய மனைவி அவர்கள் இருந்தார்கள். இவ்வேளையில அஜீஸ் என்று சொல்லுகிற ஒரு முஸ்லீம் அன்பர், அவருக்கு என்னமோ தெரியல, பெரியவர் மேல வந்து மதமாச்சரியம் கடந்து ஒரு பக்தி, ஒரு பரிவு, ஒரு பற்று, ஒரு பிரியம். தினந்தோறும் மடத்துக்கு வந்துருவார், பெரியவரை பார்த்து வணங்குவார், பெரியவர் பேச்ச தூரம் இருந்து கேட்பார். அதே சமயம் தன் மத கடமைகளை அவர் எந்த நிலையிலையும் விடலை. குல்லா போட்டிருந்தார், கையிலே கட்டியிருந்தார், தொழுகை செய்தார். இது வந்து இதையெல்லாம் கடந்த ஆஹா, என்ன ஒரு அற்புதமான சன்னியாசி, என்ன ஒரு கருணை மிகுந்த மனிதர். பெரியவரை பற்றி சில இஸ்லாமியர்கள் சொல்லும் பொழுது நான் ஒரு கருத்தை கேள்விப்பட்டிருக்கிறேன். என்ன அப்படின்னா, ஒருவேளை அல்லாவுக்கு உருவம் இருந்தால் அவர் உங்கள் வடிவில் இருக்கக்கூடும் அப்படின்னு பல இஸ்லாமியர்கள் சிந்தித்து சொன்னதாக நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆக இது வந்து ஒரு அன்பின் மிகுதியில நாம் சொல்லுகிற ஒரு விஷயம். அந்த அஜீஸ் என்பவருக்கும் வயிற்று வலி இருந்தது. பெரியவருடைய தரிசனமும் பெரியவரை தினந்தோறும் பார்க்கவுமே அந்த வியாதி அவரை விட்டு போனது. அவர் என்ன பண்ணியிருக்கார், சண்முகம் வழியார்கிட்ட தொடர்ச்சியாக நான் வந்து மடத்துக்கு போய் பெரியவர் பூஜை செய்வது தூரம் இருந்து பார்ப்பேன், என்னமோ தெரியல அவரை பார்த்தா போறோன் இருந்தது, அவரை பார்த்த புண்ணியத்துக்கே எனக்கு ரொம்ப நாளாக இருந்த வலி எனக்கு போச்சு, உங்கள் மனைவிக்கு தானா, இன்னுமா நீங்களும் போய் பெரியவரை பாருங்கோ சரியா போயிடும் என்று சொன்ன உடனே முதலியார் தன்னுடைய மனைவியை அழைத்து கொண்டு பெரியவரிடம் வந்து பிரார்த்தனை செய்து கொள்கிறார். இப்போ காலமாக இருக்கு, அஜீஸ் தான் சொன்னார் தன்னுடைய வயிற்று வலி குணமாகி விட்டதா, உங்களை கடவுள் போல் நினைத்து உங்ககிட்ட நான் சொல்றேன் என்று சொன்ன உடனே அப்பதான் பெரியவருக்கு புரிகிறது, இவ்வளவு பெரிய துன்பத்தை வைத்துக் கொண்டு அதை பற்றி சிந்திக்காமல் இவர் நமக்கு தர்மம் செய்து கொண்டிருக்கிறார், மடத்துக்கு இவ்வளவு பெரிய உதவி செய்து விட்டார், அதே சமயம் தன்கிட்ட வந்துட்டார், இவருக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு முடிவு செய்து அவர் என்ன சொன்னார்னா, உங்களுடைய மனைவியை சில நாட்கள் இங்கே வந்து தங்கச் சொல்லுங்கள், அவர்கள் கொஞ்சம் இந்த மடத்துல தங்கட்டும் அப்படின்னு சொன்னார். அது எதுக்குன்னு சொன்னா, அந்த மடத்து சூழல், அங்க பூஜிக்கிற ஒரு தன்மை இருக்கிறது அல்லவா, அந்த சூழல்ல அவர்கள் வந்து அந்த சூழலுக்கு முதல்ல ஆட்படட்டும் அப்படின்னு. சிறிது நாட்கள் சென்ற நிலையில அவர் தங்கியிருந்த இடத்துக்கு பக்கத்துல ஒரு குளம், அந்த குளத்தின் கரையில ஒரு தென்னம் கிடுகுகளை கொண்டு ஒரு அறை அமைக்க சொன்னார். தென்னை மட்டைகளால குளிப்பதற்கு ஒரு பாத்ரூம் போல ஒன்றை கட்டி, எதுக்கு சொல்றார் அப்படின்னு தெரியல. அதற்கு பிறகு மடத்துக்கு வந்த ஒரு சுமங்கலி பெண்ணை அழைத்து அந்த பெண்ணிடம் தான் பூஜை செய்த இடத்திலிருந்து ஒரு குடம் நிறைய ஜலத்தை எடுத்து அந்த பெண்ணிடம் கொடுத்து, அந்த குடத்தை கொடுத்து முதலியாருடைய மனைவியை அழைத்து கொண்டு போய் அந்த குடிசையிலே உட்கார வைத்து ஜலத்தை தலையிலே விடு, அந்த ஜலம் எக்காரணத்தை கொண்டும் அவர்களுடைய காலில் பட்டுவிடக்கூடாது, அவ்வளவுதான், தலையில மட்டும்தான் அது படணும், காலில் படாதபடி ஜலத்தை தலையில விடு என்று சொல்லி அனுப்பவும், அந்த பெண்மணியும் அதே போல அங்க குடும்ப அவர்களை உட்கார வச்சு காலை நீட்டி உட்கார வச்சு தலைக்கு ஜலத்தை விட்டு காலில் படமாமல் முக்கால் உடம்பு நினைகின்ற நிலையில ஜலத்தை தலையில விடவும் அடுத்த நொடியே அந்த வயிற்று வலி நின்று போய்விட்டது. வயிற்று வலிக்கு, காலகாலமாக இருக்கிற ஒரு வயிற்று வலிக்கு தலையில் விட்ட நீர் மருந்தாகுமா? ஆயிருக்கு. அதுக்குள்ளே பெரியவருடைய பிரார்த்தனை, நிறைய நுட்பங்கள் அதற்குள்ளே இருக்கிறது. நாம் அதை எப்படி அர்த்தப்படுத்திக் கொள்வது? அந்த ஜலம் பட்ட மாத்திரத்திலே அவரை பற்றி கொண்டிருந்த, அந்த பெண்மணியை பற்றி கொண்டிருந்த ரோகம் விலகிவிட்டது, அதனால் அதற்கு மேலே அந்த தேகத்திலே வாழ முடியவில்லை என்று எடுத்துக்கொள்வதா?
இப்படி நிறைய இது இதுக்கு வந்து விடை வந்து பெரியவரால் மட்டும்தான் சொல்ல முடியும். இது பெரியவர் வாழ்க்கையில் நிகழ்ந்த ஒரு அதிசயம். அதாவது தன்னை சந்திக்க வருகின்றவர்களுடைய கர்மத்திற்கு ஏற்ப அந்த காலத்திலே அவர் தனக்கு தெரிந்த வகைகளிலே அவர் உதவி செய்திருக்கிறார். இதுல ஒருத்தர் வந்து உதவி செய்கிறார் என்பதற்காக எல்லா உதவியும் செய்ய சொல்லிடல. முதலியார் அவர்கள் அவர்கள் வந்து இந்த விறகு கொடுத்த போது விறகுக்கு பணத்தை கொடுக்க சொல்லியிருக்கார். அவர் என்ன சொல்றாரு, எதுக்கு எனக்கு பணம், நான் வந்து மடத்துக்கு உதவி செய்வதை ஒரு பெரும் பேராக நினைக்கிறேன்னு சொல்லும்போது அப்ப அவர் முதலியார்கிட்ட சொல்றார், யானை குதிரை மாடு இவைகளுக்கெல்லாம் கொடுப்பது போதாதா, சமையலுக்கு அடுப்புக்கும் பயன்படுகிற இந்த விறகுக்கு கூடவா உங்களை ரொம்பவும் கஷ்டப்படுத்த விரும்பல, அதனால தான் பணத்தை நான் கொடுக்க சொன்னேன், மடத்துல கணக்கு பாட்டு கொடுக்க சொன்னேன், கணக்கா இருக்கிறது நல்லது தானே அப்படின்னாராம். ஆனால் அவர் வந்து மறுத்துட்டார். மறுத்துட்டு இதில் என்னுடைய அன்பு வேண்டுகோள், தீராத ஒரு பெரிய ரோகத்தையே நீங்கள் நீக்கி இருக்கிறீர்கள் சொல்லிட்டு அவர் நெகிழ்ந்து போனாராம். இது பெரியவருடைய வாழ்க்கையில் எத்தனையோ அற்புதங்களில் காண கிடைக்கிற ஒரு அதிசயம். குருநாதர் என்பவர் மனது வைத்தால் எப்பேற்பட்ட ரோகத்தையும் விரட்டி அடிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு சாட்சியான ஒரு சம்பவம். தொடர்ந்து காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.